ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. பொதுவாகவே நம்மள நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சினிமா பிரபலங்களை பின்தொடர்கிற காரணங்க தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்டேட்ஸ் என்ன, அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க இப்போ என்ன படம் நடிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸை தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருப்போம். அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேங்க. பிரியா பிரகாஷ் வாரியர் அப்படின்ற ஒருத்தவங்க சினிமா நடிகைங்க. சிறிது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆதார் லவ் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. இது பார்த்திங்கன்னா பள்ளி காதலை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படம்ங்க. ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ தான். அந்த ப்ரோமோவில் ஒரே நாளில் இந்தியாவில் ட்ரெண்ட் ஆனவங்க இந்த பிரியா பிரகாஷ் வாரியருங்க. அதாவது ஒரே நைட்லேயே அம்பானி ஆவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கணக்கான படங்கள்லாம் அவங்க நடிச்சுட்டு வராங்கங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ரீதேவி, தமிழ் நடிகை ஸ்ரீதேவியோட பயோபிக்கில் இவங்க நடிச்சிட்ருக்காங்க. அடுத்து வெளிவரக்கூடிய படம் இவங்களது அதுதாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிகர் நிதின் கூட செக் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாங்கங்க. அது கூட கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு எடுத்திருந்ததுங்க. அந்த படத்தோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர போகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்கில் பின்னாடி ஓடி வந்து நிதினோட முதுகு மேலே ஏறி உட்கார போகிறாங்க. ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் தடுக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை எதுவுமே அவங்களுக்கு ஆகலை போல இருக்குது. உடனே எந்திச்சி ஐம் ஆல்ரைட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் என்னடா இருக்குது, ஏன் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமா பிரகடனங்களோட நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். அந்த ஒரு சிலர்களுக்காக பிடிக்கிற காரணத்துக்காக இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் அமைமித்திரன் சஞ்சு. வணக்கம்.